ஹாய் ஹலோ வணக்கம். நான் அசோக் சூர்யா, மீண்டும் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி. மாநாடு திரைப்படத்திலிருந்து ஃபர்ஸ்ட் சிங்கிள் அந்த பாடல் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு, மெஹர் ஜைலா அப்படிங்கிற பாடல். இந்த பாடல் வந்து யுவன் சங்கர் ராஜா மற்றும் பவதாரணி அவர்கள் பாடியிருக்காங்க, மதன் கார்கி அவர்கள் லிரிக்ஸ். யுவன் சங்கர் ராஜா, வெங்கட் பிரபு மற்றும் சிம்பு காம்போவே ஒரு டிஃப்ரெண்ட்டான காம்போ. அதுலேயும் யுவன் மற்றும் சிம்பு அவர்கள் ரொம்ப நாள் கழிச்சு ஒரு பாட்டு கொடுக்குறாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். சரி, இந்த பாட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு முஸ்லீம் வெட்டிங்கோட செலிப்ரேஷன் சாங்க. ஃபுல்லாகவே செலிப்ரேஷன் சாங்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இல்லை. ஒரு மிடில் வந்து ஒரு செக்மெண்ட்டில் வந்து ஒரு ஃபீமேல் மெலடியாக வந்து ஒரு சோலோ ட்ராக் மாதிரி ஒன்று வருது, கொஞ்ச நேரம் தான். அது மட்டும் கொஞ்சம் அப்படியே டிட்டாச்சாக இருக்கிற மாதிரி இருக்குது, பர்பஸ்ஃபுல்லாக ஏதோ உள்ள வச்ச மாதிரி இருக்குன்னா, அது வரைக்கும் ஃபுல்லாகவே பீட்ஸில் வருது, அதுக்கப்புறமா திரும்ப பீட்ஸில் தான் சாங் வந்து முடியுது. ஸோ இது நடுவில் ஏன் வச்சுருக்காங்க அப்படின்னு தெரியல, மேபி டேரக்டரோட ப்ரிஃபரன்ஸாக, இல்லை ஸ்டோரி ரிக்குவயர்மெண்ட்டாக, இல்லை அந்த இடத்துல ஏதாவது இமோஷன் காமிக்கிறாங்களா அப்படின்றது தெரியல. அது வந்து ஒரு ஒரு க்வெஷ்சன் மார்க் வந்து காமிக்குது. அதே மாதிரி வந்து லா லா அப்படின்னு வருது. ஸோ இது மலேசியன் ஸ்லாங், ஒரு ஒரு மலேசியாவிலேருந்து வந்தவரா இல்லை இது மலேசியாவில் செட்டப்பில் இருக்கிறதா அப்படிங்கிறதும் இன்னொரு ஒரு கேள்வி வருது. சரி, இதெல்லாம் ஓகேங்க, பாட்டு வந்து எப்படி இருக்குது சொல்லுங்கள் அப்படின்னா, லிரிக்ஸ் வந்து ரொம்ப கேட்சியாக இருக்குது, ஒரு சில இடத்துல நல்ல மீனிங்ஃபுல்லாகவும் இருக்குது. சரி, ஃபைன், ஓகே. இந்த இதெல்லாம் ஓவராலாக கலெக்டிவாக பேக்கேஜாக எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிச்சயமாக வந்து நீங்கள் அது ஒரு ஃபஸ்ட் டைம் கேட்கும்போது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான சாங் அப்படின்னு சொல்லி தோணும் உங்களுக்கு. பட் ஒரு ரெண்டு மூணு தடவை கேட்டிங்கன்னா, இங்கேயோ கேட்ட மாதிரி இருக்குது, இது ஓஹோ எந்தன் பேபியோட சாங்கோட ஒரு ஒரு மாஸ்டர்ட் வெர்ஷனா அப்படின்லாம் கூட உங்களுக்கு தோணும். நீங்கள் வந்து ஒரு ஒரு ஹியர் அண்ட் தேர் இங்கே அங்கே நீங்கள் கேட்குறத அந்த அந்த ஃபீல் கேட்குறத வச்சு நம்ம ஃபுல் சாங் வந்து அப்படின்னு சொல்ல முடியாது, அது வந்து ரொம்பவே தப்பாயிடும். ஏன்னா பேட்டர்ன், நோட்ஸ் எல்லாமே இந்த பாட்டில் வந்து ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கு. பேஸ் ரொம்ப நல்லா இருக்கு, யுவன் சங்கர் ராஜா ரொம்ப நல்லா பாடியிருக்காங்க, பவதானி அவர்களும் ரொம்ப நல்லா பாடியிருக்காங்க, ரிஸ்வான் அவர்கள் அந்த ஆரம்பத்தில் வர அந்த ஆசான் அந்த ப்ரேயர் சாங் அவர் ஸ்டார்ட்ல வருது, அதெல்லாம் கூட நல்லா பண்ணியிருக்காங்க. இது எல்லாமே நல்லா இருக்குது. எங்கேயோ வந்து பார்த்தீங்கன்னா அந்த அந்த ஃபீல் வந்து அந்த பாட்டு கேட்டிருக்குமோ, இந்த பாட்டு கேட்டிருக்கோமோ அப்படிங்கிற மாதிரி வரும். பட் சாங்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பீரியட் ஆஃப் டைமில் எந்த பாட்டு நீங்கள் எடுத்தாலும் அது வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த பாட்டிலையும் அது இருக்க வாய்ப்பு இருக்கும். பட் நீங்கள் அதை மறந்துட்டு இந்த பாட்டை வந்து சோலோவாக என்ஜாய் பண்ணுங்கள், நிச்சயமாக உங்களுக்கு இந்த பாட்டு பிடிக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இன்ஃபேக்ட் இந்த முஸ்லீம் வெட்டிங் செலிப்ரேஷன் சாங்ஸ்க்கு இந்த பாட்டு ஒரு ரெஃபரன்ஸாக கூட இருக்க வாய்ப்பு இருக்குது. இந்த பாட்டு வந்து ரேட்டிங் எவ்வளோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவுட் ஆஃப் 5 வந்து நிச்சயமாக 3 கொடுக்கலாம். மீண்டும் இன்னொரு நல்ல பாடலுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.